रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णा वो वागीशाय वागीशा वदने लक्ष्मी वक्षसि चक्षसि यस्ते हृदये संवृतम नृसींह अहम भजे जन्मा यदतरतवभस्वराट तेने ब्रह्मय आदिवे मुख्यंति यूरय तेजो वारिमृता यथा विन युषा सत्यं परं धीमहि एवं ब्रुमा ब्रुवाणम् अबला अखिलयोगमायाविद्याविचक्षणमवेक्ष्य गताधिरासीत् सम्प्रश्रयप्रणयविह्वलया गिर गिरा ईषद्विरीडावलोक आह देवहूतिराह उवाच राद्धं बत द्विजवृष एतदमोघयोगमायाधिपे त्वयि विभो तदवै मे भर्तः यस्तेभ्यधायि समयः सकृदङ्गसङ्गो भूयाद्गरीयसि गुण प्रसवसतीनां तत्र इतिकृत्यम् उपशिक्ष यथोपदेशं येनैष मे कर्षितः अतिरिरंसया आत्मा सिद्ध्येत ते कृतमनोभवधर्षितायाः भवनं सदृशं विचक्ष्व कर्दमर् देवहूतियपात् अवलुडय சுசரூஷையினாலும் பரமையா பக்தியா பரமையா சுசரூஷையா பரம பரையா பக்தியா சுச்ரூஷையினாலும் பக்தியினாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் சொல்றார் என்னுடைய தபசு வித்தியை யோகமாயா யோகா யோகம் இது யோகம் இவைகள்னால பெறப்பட்ட பகவானுடைய பிரசாதங்கள் எல்லாமே உனக்கும் நான் வந்து அஹ் காண்பிக்கிறேன் சித்தி ஆயிடுத்து உனக்கு காண்பிக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ அப்படி சொல்ல சொல்லி முடிச்ச உடனே தேவகூதி வந்து அவருடைய டியூட்டிய ரிமைண்ட் பண்றா கிரகஸ்தாசிரமத்துக்குண்டான ஒரு டியூட்டி என்னவோ அந்த ஒரு தர்மத்தை வந்து இங்க அஹ் கொஞ்சம் நினைவு ஊற்றா அதாவது நீங்க உங்களுடைய ஒரு யோகமாயா சக்திங்கிறது அதை பத்தி நீங்க நன்னா புரிஞ்சுட்டு இருக்கேளுங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு அது சித்தி ஆயிடுத்து பலவிதமான அஷ்டமா சித்திகளும் அடைந்து இந்த இவ்வுலகம் வந்து இதனுடைய உண்மையான தத்துவம் என்னங்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்கிறது எனக்கும் புரிஞ்சுடுதோ அதெல்லாம் ரைட்டு தான் ஆனா என்னை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது என்ன ஒரு சமயா பாஷாபந்தகா வாக்குறுதி ஒப்பந்தம் என்ன ஒரு ஒப்பந்தம் நம்ம பண்ணிண்டோமோ அதற்குண்டான ஒரு வழிய முதல்ல நீங்க வந்து எனக்கு சொல்லணும் அதுல எவ்வாறு இந்த இப்படி மெலிந்து இருக்கக்கூடிய என்னுடைய உடம்ப நான் எப்படி தேர்த்தி ஒரு போஷாக்கு பண்ணி அது வந்து ஒரு ஒரு கர்ப்பாதானத்துக்கு உகந்ததாக ஆக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எனக்கு நீங்க வந்து ஒரு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்து இருக்கிறதுக்கு அந்த ஒரு ஒரு வீடு ஒண்ணு கட்டணும் நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற பவனம் தது சதிருஷம் ச இதற்கு உகந்ததாக ஒரு ஒரு இருப்பிடத்தை நீங்க கல்பிக்கணுங்கிற மாதிரி தேவகூதி சொல்றா அப்போ மைத்ரேய உவாச்ச பிரியாயா பிரியம் அன்விச்சன்னு கர்தமோ யோகம் ஆஸ்திதா விமானம் காமகம் கிருத்தா தருகியேவ அவிரச்சீகரத் ஆவிரச்சீகரத் ஆஹ் அவிஹி இல்ல இந்த இடத்துல ஆவிஹி இருக்கணும் ஆவிரச்சீகரத் அப்படின்னு ஆவிஷ்கரோதி அஹ் அதனுடைய டென்ஸ்ல இருக்கு ஆவிஷ்காரம் பண்றார் தட் இஸ் அதை உடனே உருவாக்குறார் எப்படி நமக்கு வந்து விஸ்வாமித்ரர் வந்து இந்த ஆஹ் திரிசங்குக்கு ஒரு தனி ஸ்வர்க்கத்தை வந்து உண்டு பண்ண ஆரம்பிச்சாரோ அதாவது பிரதி ரூபகம் எல்லாமே வந்து பிரதி பிரத்தின்னுட்டு இங்க இந்த ஸ்வர்க்கத்துல இருக்கிற மாதிரியே ஒரு உருவத்தை அப்படியே அவர் வந்து அனதர் பண்ண ஆரம்பிச்சாராம் விஸ்வாமித்ர அப்படின்னு இருக்கு அதே போல இங்க வந்து ஆவிஷ்காரம் பண்றார் எப்படி பிரியாயாக பிரியம் அன்பிச்சன்னு கர்தமஹா யோகம் ஆஸ்திதா யோகம் ஆஸ்திதகா யோகத்தில் இருந்து கொண்டு பிரியாயாக பிரியம் அன்விச்சன்னு பிரியைக்கு பிரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை கொண்டு அதை தேடி அன்விச்சண்ணு அணு இச்சன்னு அவளுடைய பிரியத்திற்கு அணு அதற்கு ஏற்ப இவரும் ஆசைப்பட்டு அவளுக்கு மாத்திரம் ஆசைங்கிறது இல்ல அதுதான் இங்க அணு இச்சன்னு போடும் பொழுது அவளுக்கு என்ன ஒரு ஆசையோ பவனம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவளுக்கு என்ன ஒரு ஆசை இருந்ததோ அந்த பிரியையனுடைய பிரியம் அந்த விருப்பத்தை இவரும் விரும்பி கர்தமஹா கர்தமரானவர் யோகம் ஆஸ்திதா யோக நிலையில் இருந்து கொண்டு ஹே கரே தர்ஹினா தக்ஷணமேவ அந்த கஷத்திலேயே அப்படின்னா ஆவிர் பாவயாம் பபுவ பபூவ பாவனம் பண்ணார் அது வந்து உற்பத்தி அதாவது செங்கல் வச்சு செங்கல் வச்சு நாளடைவுல உற்பத்தி பண்ணாருங்கிற மாதிரி கிடையாது அப்படியே நினைச்சர் அந்த மொமெண்ட்ல அங்க ஒரு பவனம் தயார் அந்த பவனம் எங்கன்னா விமானம்ங்கிறார் சோ விமானம்ங்கும்போது ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அஹ் பவனம் மாதிரி அதாவது இன்னைக்கு இந்த பிரைவேட் ஜெட் எல்லாம் இருக்கு அப்படியே அங்கேயே கொடுத்து நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பிரைவேட் ஜெட்டை இவர் கிரியேட் பண்ணிட்டாரு அவரு அவளுக்காக காமகம் விமானம் ஆவிஷ்கரோதி காமகம்மனு காம தனக்கு இஷ்டப்படி எங்க செல்லணுமோ அந்த இடத்துக்கு அது போகும் நினைச்சா நினைச்ச மாத்திரத்துல அந்த இடத்துல போய் அது அந்த மாதிரி ஒரு விமானத்தை இவர் கல்பிச்சார் அந்த ஒரு மொமெண்ட்லயே தன்னுடைய பிரியைக்கு பிரியத்தை செய்யணும்னு அவரும் ஆசைப்பட்டு கொண்டு பிரியாயா பிரியம் அன்பிச்சன்னு யோகம் ஆஸ்திதா தன்னுடைய தபோபல சக்தியை அந்த யோகத்தில் இருந்து கொண்டு அந்த சமாதியில் இருந்து கொண்டு ஒரு கஷணத்திலேயே தருகியேவ காமகம் விமானம் தன் இஷ்டப்படி செல்லக்கூடிய ஒரு சக்தி உடையதான விமானம் விமானத்தை ஆவிஷ் ஆவிர் அச்சீகரத்து ஆவிஷ்காரம் செய்தார் சர்வகாம துகம் திவ்யம் சர்வ அந்த விமானத்துக்கு தான் இப்ப வரப்போறது எல்லாமே அட்ஜெக்டிவா விசேஷணங்களாக அங்க வந்து பொருந்து போறது பல ஸ்லோகங்களுக்கு இப்ப வரப்போறது அது அது எப்படி இருந்தது அந்த விமானம் அந்த அந்த ஒரு க்ஷணத்துல விமானம் சர்வ காமதுகம் திவ்யம் சர்வரத்ன சமன்விதம் சர்வ ரித்தி உபச்சய உதர்க்கம் மணிஸ்தம்பைகி உபஸ்கிருதம் சர்வ காமதுகம் எல்லா காமங்களையும் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது சோ சர்வ காமதுகம் இதே நவபிஹி ததேவ விஷினஷ்டி ததேவனா ததேவ அந்த விமானத்தையே அவர் விசேஷண படுத்து சொல்றாருங்க என்னென்ன எல்லாம் இருந்ததுனுட்டு அத முழுக்க டிஸ்கிரைப் பண்றாருங்க maitreyer சர்வ காமதுகம் எல்லா விதமான காமத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னா விருப்பத்தை கொடுக்கும் ஒரு விமானமாக இருந்தது திவ்யம் சமன்விதம் சர்வைஹி ரத்னைகி எல்லா விதமான ரத்னங்களினால சமன்விதம் சேர்ந்து இருக்கக்கூடியதாகவும் சர்வ ரித்தி உபஜய உதர்க்கம் சர்வ ரித்தி ரித்தின சம்பத் எல்லா விதமான செல்வங்களினுடைய உபசயகா உபசயகான சேர்க்கை அதாவது அதனுடைய பெஸ்ட் அதுல உதர்க்கம் உதர்க்கம்னா உத்தரோத்தர அர்த்தம் எல்லா நம்ம சேர்த்து ஒரு இடத்துல அதனுடைய சிரேஷ்டதமம் அதை காட்டிலும் ஒசத்தி அதை காட்டிலும் வசத்தின்னுட்டு அதுல வந்து இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் அதாவது இந்த கட்டு அந்த கட்டுன்னு எல்லாம் சொல்றோமே ஒரு ஒரு ஜெம்முக்கும் அந்த மாதிரி இருக்கிற ரத்னங்களிலேயே ரத்னங்களினுடைய உபச்சயம் சேர்க்கை அதில் உதர்க்கம் அர்க்கன அர்க்கான அர்த்தம் உதர்க்கன மேலோங்கின ஒரு ஜுவாலையை கொண்டதான ரத்னங்கள் லா சொல்லணும்னா இந்த இடத்துல எப்படி அதை அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா மேல மேல ஒரு அத இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சோம்னா இத காட்டிலும் இன்னும் வசத்தியா அது வந்து கண்ணுக்கு தெரியறதா இது என்ன வெறும் ரத்தனம் தானே அப்படிங்கிற மாதிரி பாக்காத எல்லாத்துலயுமே இருக்கிறதுக்குள்ள வசத்தியாக மேல மேல அபிவிருத்தி அடையக்கூடியதாக இருக்கும் ரத்தனங்களினுடைய சேர்க்கை அதில் இருந்தது அதுக்கப்புறம் மணிஸ்தம்பை உபஸ்கிருதம் உபஸ்கிருத்தம் வெளியில இருந்து அத பார்த்தாலே எல்லா காமங்களையும் கொடுக்கிறது மேலும் ரத்னங்கள் பலவிதமான ரத்னங்கள் அங்க சேர்ந்திருக்கு அஹ் பலவிதமான சம்பத்துக்களினுடைய ஒரு சேர்க்கை ஆஹ் சம்பத் செல்வங்கள் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களினுடைய ஒரு அபிவிருத்தி அங்க தெரியறது இவ்வளவுதானா இதுக்கு மேல இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம்னா பி சாட்டிஸ்ஃபைட் வித் ஜஸ்ட் ஒன் ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்ல வந்து ட்வீட் பண்ணிட்டு இருப்போம் இதுல வந்து இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருந்தா நல்லா இருக்குமே இந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தா நல்லா இருக்குமே இந்த ஒரு அப்படின்னுட்டு ஒன்னொன்னா நமக்கு அதை மாத்தி மாத்தி அதை வந்து ரிஃபைன் பண்ணிட்டே போகும் அந்த மாதிரி ரிஃபைன் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய செல்வங்கள் அங்க இருந்துதான் நம்ம நினைச்ச மாத்திரத்துல அது வந்து கறக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு விமானம் சர்வரித்தி உபசய உதர்க்கம் மணிஸ்தம்பைஹி உபஸ்கிருதம் ஸ்தம்பங்கள்னால அலங்கரிக்கப்பட்டதான விமானம் ஆவிஷ்கரோத் அவர் வந்து ஆவிஷ்காரம் செய்தார் அங்க போய் ஒன்னொன்னுத்தையும் நம்ம சேர்த்துக்கணும் அஹ் சர்வகாம துகம் திவ்யம் சர்வரத்ன சமன்விதம் சர்வரித்தி உபச்சய உதர்க்கம் மணிஸ்தம்பைஹி உபஸ்கிருதம் திவ்யோபகரணோபேதம் சர்வகால சுகாவகம் பட்டிகாபிகி பதாக்காபிகி விசித்திரபிகி அலங்கிருதம் வெளியோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு வந்து மொத்தமா தெரியும் அப்புறம் பெரிய பெரிய தூண்கள் இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் கிட்டக்க வ வர்ற வர்ற உங்களுக்கு பலவிதமான உபகரணங்கள் அங்க இருக்கிறது தெரியும் பட்டிக்கா அதாவது எல்லாம் இருக்கு ஒரு ஒரு கிச்சன் ஒரு சொல்றதுக்கு பதிலா வெளியினுடைய ஒரு அமைப்புல இருந்து நம்மள உள்ள ஐஷன்ட் போறார் இங்க மைத்திரேயர் சோ திவ்ய உபகரண உபேதம் திவ்யமான உபகரணங்கள் என்னெல்லாம் வேணுமோ உபகரணம்னா பரிகரகாங்கிறார் பரிகரகான உபயோகமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அந்த திவ்யமான உபகரணங்களினால் அதனுடன் கூடினதாக சுக ஆவகம் ஏசி வேணுங்கிற குழு குழு இருக்கு ஹீட்டர் வேணுங்கிறச்சு அது வந்து நல்ல வாம இருக்கு அந்த மாதிரி சகல காலத்திற்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக அது வந்து நேச்சுரலி கண்டிஷன் எல்லாம் சொல்றோமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய

புடவை துப்பட்டா இதெல்லாம் வந்து இந்த கொலுவுக்கு பார்த்தேன்னா அலங்காரம் பண்றது கர்டன் வைப்பான் அந்த மாதிரி இங்க வந்து பட்டிக்காபிகி பலவிதமான கர்ட்டன் எல்லாம் தொங்குறது பத்தாக்கா பிகி பதாக்கா பிளாக்ஸ் வெளியில உங்களுக்கு வந்து அந்த பிளாக் எல்லாம் நிறைய வச்சிருப்பா அந்த மாதிரி கொடிகள் பதாகா பிகி பட்டிக்கா பிகிச்ச அங்கே துணிகளினுடைய ஒரு அஹ் இது விஸ்தாரம் அதுக்கப்புறம் பதாகா கொடிகள் இந்த துணிகளினால் அலங்கிருத்தம் அலங்கரிக்கப்பட்டதான விமானம் அடுத்தது சக விசித்திரமி மஞ்சுஷிஞ்சிரிபி துகூலக்ஷம கௌசேய நானாவஸ்திரை விராஜிதம் வினாஜிதம் விளங்கப்படுகிறது அது எப்படி இருந்தது அலங்கரிக்கப்பட்டது பலவிதமான புஷ்பங்கள் மாலைகள் இவைகள்னால இருக்கு மாலைகள் அந்த மாலைகள் எப்படி இருந்தன விசித்திர மால்யாபிகி மாலையில் கோர்க்க தகுந்ததாக இருக்கக்கூடியது புஷ்பம் சோ விசித்ராணி மால்யாணி புஷ்பாணிங்கிற ஸ்ரீதர சுவாமி சோ மது மாலைக்கு உகந்ததாக இருக்கக்கூடியது மாலையில் கட்டுவதற்கு கிரதனம் கோற்பதற்கு உகந்தது அப்படிங்கிறது புஷ்பம் சோ விசித்திரமான புஷ்பங்களினால் செய்யப்பட்டதும் பலவிதமான புஷ்பங்கள் இருக்கிறதுனால அந்த புஷ்பங்களில் இருக்கக்கூடிய தேனுக்கு அஹ் ஈர்க்கப்பட்டு அந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்டு அங்க வண்டுகள் சுற்றுகின்றன சோ மஞ்சு ஷிஞ்ச ஷட் அங்கிரி மஞ்சு அழகாக சிஞ்சத் சச்சம் சத்தமிடுகின்றதான ஷட் அங்கிரிபிகி ஆறு கால்களை உடையதான அந்த வண்டுகள் சோ ஷடங்கிரிங்கிறது வண்டுக்கு ஒரு பதம் சோ மஞ்சு ஷடங்கிரிபிகி மஞ்சு அழகாக சிஞ்சது அஹ் சத்தமிடுகின்றதான வண்டுகளின் வண்டுகளை கொண்டதான பலவிதமான புஷ்பங்களுடன் கூடினதான சரக்பிகி மாலைகளினால் விராஜிதம் அலங்கரிக்கப்பட்டது அடுத்தது வஸ்திரை பல விதமான வஸ்திரங்கள் அங்க வந்து இருக்கு அல கபர்ட்ல எல்லாம் வந்து வஸ்திரங்களோட அவங்க வச்சிருக்காரு அவர் அலங்காரம் பண்ணிருக்காரு என்ன விதமான வஸ்திரம்னா துகூல க்ஷௌ கௌஷேய மூணுமே ஒண்ணுதான் மூணும் வந்து பட்டுன்னு அர்த்தம் பட்டு வஸ்திரம் இதுல வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்கணும்னா துகுலங்கிறது வெண்பட்டுங்கலாம் க்ஷௌமாங்கிறச்சே கொஞ்சம் அந்த மஞ்சளோட இருக்கக்கூடிய பட்டு கௌசேயம்ங்கிறது மேபி ரெட்டா இருக்கலாம் தெரியல ஒவ்வொரு பலவிதமான மூணுக்கு விதமான பட்டுகளை இங்க வந்து அஹ் வச்சு அதனால் செய்யப்பட்ட பலவிதமான வஸ்திரங்கள் சோ துகூல க்ஷௌ கௌஷேயி நானா வஸ்திரேகி விராஜிதம் மாலைகள் புஷ்பங்கள் அந்த புஷ்பங்களை சுத்தி வண்டுகள் அந் அதுக்கப்புறம் வஸ்திரங்கள் நல்ல பட்டு வஸ்திரங்கள் இவைகளினால் அலங்கரிக்கப்பட்ட விமானத்தை அஹ் ஆவிஷ்காரம் பண்ணார் உபரி உபரி விநியஸ்த நிலையேஷு பிருதக் பிருத்தக்கு கஷிப்தைஹி கஷிப்பு காந்தம் பரியங்க வியஜன ஆசனைகி உபரி உபரி விநியஸ்த நிலையேஷு காந்தம் காந்தம் விமானம் அழகாக அட்ராக்டிவா இருக்குன்னு அர்த்தம் இருக்கு ரொம்ப நமக்கு மனதை கவரக்கூடியதாக இருக்கும் அது என்ன எப்படி வந்து கவரக்கூடியதாக இருக்குன்னா பரியங்க வியஜன ஆசனைகி காந்தம் பரியங்க படுக்கை வியஜனம் விசிறி ஆசனம் உட்க அமருவதற்கு ஆசனம் இவைகளினால் காந்தம் ரொம்ப மனதை கவரக்கூடியதாக இருக்கும் அந்த விமானம் இது என்னன்னா அஹ் படுக்கை அறை இவைகள்ல வந்து உங்களுக்கு பரியங்கம் அந்த மெத்தேன் இருக்கு அதுக்கு மேல உங்களுக்கு விசிறத்துக்கு வந்து ஒரு பங்கா வியஜனம் அது விசிறி இருக்கு அதை தவிர ஃபேன் அப்புறம் ஆசனம் தனியா ஒரு சோஃபா மாதிரி ஒண்ணு இருக்கும் இவைகள்னால காந்தம் அட்ராக்டிவா இருக்கக்கூடியது இதெல்லாம் எங்க கஷி எங்க வைக்கப்பட்டிருக்கு கிப்தம்னா தூக்கி போடுறதுன்னு லிட்ரல் மீனிங் இந்த இடத்துல இன்னொரு மீனிங் என்ன எடுத்துக்கணும்னா கிப்தம் நிக்ஷிப்தம்ங்கிற அர்த்தத்துல வைக்கப்பட்டது ஸ்தாபிதம் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிறோம் உபரி உபரி விநியஸ்த நிலையேஷு பிருத்தக் பிருத்தக் கிப்தைஹி டபுள் டெக்கர் பஸ் மாதிரி சோ உங்களுக்கு வந்து மாடி மாடி மேல மாடி இருக்கு உபரி உபரி மேல் மேலே நிலையை வைக்கப்பட்ட வீடுகள் நிலையம்ங்கிறது விநியஸ்த விரச்சித அமைக்கப்பட்ட நிலையம்னு கிரகம் சோ விரச்சி விநியஸ்த நிலையேஷு ஒன்றின் பேர் ஒன்றின் மேல் ஒன்று வைக்கப்பட்ட வீடுகளில் பிருதக் பிருதக்கு கிப்தை தனித்தனியாக வைக்கப்பட்டது ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து தனித்தனியா அலங்காரம் பண்ணிருக்குங்கிறார் தான் நம்ம வந்து பெட் வச்சிட்டோமே மேல வேண்டாமேன்னு இல்ல ஒவ்வொரு இப்போ ஒரு அபார்ட்மென்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டுறச்சே நமக்கு வந்து ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் பர்னிஷ் அபார்ட்மெண்ட்னா உங்களுக்கு ஒவ்வொன்னுத்துலயும் தனித்தனி பெட்ரூம் இருக்குமோ இல்லையோ தனித்தனி கிச்சன் இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி இங்க வந்து வச்சிருக்காராம் உபரி உபரி மேலே மேலே விந்நியஸ்த நிலையேஷு வைக்கப்பட்ட வீடுகளில் பிரதக் பிரிக்கு தனித்தனியாக கிப்தை வைக்கப்பட்ட கஷிபுபிஹி அஹ் வீடுகளில் சாரி வைக்கப்பட்ட பரியங்கி கஷிப்பு பிகி காந்தம் கசிபுபிஹி யா படுக்கை அறைகள் அதில் இருக்கும் மெத்தை வியஜன ஃபேன் அதுக்கப்புறம் ஆசனம் உட்காரும் அமரும் இடங்கள் இவைகளினால் காந்தம் மனதை கவரக்கூடியதாக இருக்கும் விமானம் தத்த தத்திர வினிக் ோபோபிதம் மகா மரகத ஸ்தல்யா ஜுஷ்டம் வித்ரும வேதிவிஹி ஆங்காங்கே பலவிதமான சில்பங்களினால் அலங்கரிக்கப்பட்டது இந்த மார்பிள் ஸ்டாச்சு மரகத ஸ்டாச்சு பல விதமான ஸ்டாச்சு அங்கங்க இருக்கு அழகை ரசிப்பதற்காக தத்திர அங்கங்கே இதெல்லாம் தான் வந்து உத்தீபன விபாவம் ஒரு ஒரு அந்த அந்த மனசுல அந்த சுங்கார பாவத்தை உண்டு பண்றதுக்கு எதெல்லாம் உகந்ததாக இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை வைத்து அலங்கரித்தார் சோ தத் தத்திர ஆங்காங்கே வினிக்ஷிப்த வைக்கப்பட்ட பலவிதமான சில்பங்கள் நானா சில்ப உபசோபிதம் இவைகள்னால அலங்கரிக்கப்பட்டதும் மகா மரகத ஸ்தல்யா பித்ரும வேதிபிஹி ஜுஷ்டம் மகா மரகத மரகதத்தினால எமரல்ட மரகதத்தினால பண்ணப்பட்ட ஸ்தலி பூமி அந்த ஃபுளோர்ல அப்படியே மரகதத்தினால எழுச்சு இருக்கு அதுக்கப்புறம் வித்ரும அங்கங்க உங்களுக்கு வந்து வேதி ஒரு ஸ்டேஜ் மாதிரி சின்ன சின்னதா உங்களுக்கு வந்து அமைக்கிற திண்ண மாதிரி இருக்கு உட்கார்றதுக்கு சில திண்ணைகள் வீட்டுக்குள்ள பண்ணுவோமோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸுக்குள்ள ஒரு தூண் வச்சு அங்க ஒரு திண்ணை மாதிரி உட்கார்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோமே அதுதான் வேதி அந்த வேதிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா வித்ரும நல்ல அஹ் கோரல் உம் பவழம் பவழத்தினால செய்யப்பட்ட வேதிபிகி அஹ் அங்க இருக்கக்கூடிய மேடைகள் மேடைகளினால் ஜுஷ்டம் அதனுடன் கூடினதாக இருக்கும் அந்த விமானத்தை செய்தார் சோ அப்படியே அங்கங்க சிற்பங்கள் இருந்தது தத்திர தத்திர அங்கே வினிக்ஷிப்த வைக்கப்பட்ட பலவிதமான சில்பங்கள் அஹ் அவைகளினால் உபசோபிதம் அஹ் அழகாக அழகாக்கப்பட்டதான அந்த விமானம் மேலும் வித்ரும வேதிபிகி அஹ் பவழத்தினால் ஆன மகா மரகத மரகதத்தினால் ஒரு பெரும் மரகத்தத்தினால் இழைக்கப்பட்ட பூமியுடன் கூடினதாக இருக்கும் விமானம் துஷ்டம் துவாசு வித்ரும தேகல்யா பாதம் வஜ்ர கபாட்டவது சிஹரேஷு இந்திரநீலேஷு ஹேமகும்பைர் அதிசிருத்தம் துவாசு துவாரங்கள்ல ஒவ்வொரு ரூமும் என்டர் பண்றச்சே ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டும் என்டர் பண்றச்சே உங்களுக்கு துவாரங்களில் துவாசு சோ துவாசுங்களில் என்ன இருக்குன்னா துவாரேஷு வித்ரும நிர்மிதா தேஹலி வித்ரும பவழத்தினால இழைக்கப்பட்ட உதும்பரகாங்கிற தேஹலின்னா அந்த ஆஹ் உம் ப படித்துறை அந்த படி இருக்கும் இல்லையோ படி இல்ல அதாவது இந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் உம்

அதனாலதான் அதுக்கு தேஹலின்னு பேரு டெல்லி அது வந்து இட் இஸ் இந்த மிட் நம்ம உள்ள நுழையறதுக்கு அவளுக்கு அதுதான் வந்து ரொம்ப சௌரியமா இருந்ததுங்கிறதுனால அது என்ட்ரன்ஸுக்கு அதை சொல்லுவோம் அந்த தேகலின்னு ஆமா கேட்வே சோ அது வந்து தேஹலி இந்த இடத்துல வந்து அப்படியே பழத்தினால இழைக்கப்பட்ட அந்த தேஹலி உம் தேகலி தீபநியாயம்னு உண்டு அதாவது வீட்டுக்கு வழக்கேத்தருதுன்னுட்டு வச்சுட்டு ஆஹ் அலங்காரத்துல அலங்காரம் இந்த தேகலி தீபநியாயம் வந்து ரோ இதுக்கும் தெருவுக்கும் வெளிச்சம் கொடுக்கும் வீட்டுக்கும் வெளிச்சம் கொடுக்கும்ங்கிற மாதிரி நடுவுல இருக்கு அதுதான் கரெக்ட் சோ அதாவது ரேழில வழக்கு வைக்கிறச்சு ரேழியில போய் நம்ம வைக்கிறோம்னா அந்த இடத்துல வந்து வீட்டுக்குன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர அது வந்து உங்களுக்கு வாசலுக்கும் வரவாளுக்கும் ஒரு ரோட்ல போறவாளுக்கும் அது வழக்க கொடுக்கறது அது லைட் கொடுக்கறது அதுதான் அந்த தேகலிங்கிறது அந்த இடத்துல இது இன்னொரு இடத்துல காளிதாசன் என்ன சொல்லுவார்னா அதாவது ஒரு பெண்ணு வந்து இந்த யக்ஷி வந்து யக்ஷனுக்காக காத்துட்டு இருப்பான் ஏகசந்தேஷத்துல அந்த இடத்துல அவ வந்து டேஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும் இல்லையோ வாசல்ல அவன் வரானா இல்லையான்னுட்டும் அந்த ரேழியில உட்காந்துட்டு அவ பாத்துட்டு போலாம் அப்போ ஒவ்வொரு புஷ்பத்தையா ஒவ்வொரு நாளைக்கு அந்த தேஹலியில அவ வந்து ஒரு புஷ்பத்தை வச்சு நாள் கணக்கு போடுவோம் அப்படின்னுட்டும் அதுல அவர் மென்ஷன் பண்ணுவார் தேஹலி தத்த புஷ்பா அப்படின்னுட்டும் ஆஹ் அதுல யூஸ் பண்ணிருப்பா சோ துவாசு துவாரங்களில் அந்த கேட்வேல உங்களுக்கு வித்ரும தேகலி அஹ் பவழத்தினால் ஆன ரேழியில் ரேழியுடன் கூடின பாதம் அதனால் விளங்கக்கூடியதாக இருக்கும் அதுல கதவு பண்ணுமோ இல்லையோ கதவு இப்ப எதனால பண்ணிருக்குன்னா வஜ்ர கபாட்டவது வஜ்ரத்தினாலான நல்ல வைரத்தினால க இழைக்கப்பட்ட கபாட்டம் கதவு அதை கொண்டதாக இருக்கு சோ வஜ்ர வஜ்ரத்தை கொண்டதான ஒரு கதவை கொண்டு இருக்கும் அந்த விமானம் விமானத்தை சோ எங்கன்னா துவாசு துவாகா துவாரோ துவாரகான் இருக்கு சோ துவாரேஷு அந்த துவாரங்களில் வித்ரும நிர்மிதம் தேஹலி அதுக்கு மேல அதனுடன் கூட வஜ்ர கபாட்டவது பாதம் வஜ்ரத்தினாலான கதவுகளுடன் கூடினதாக பாதம் பாஸ் ப ப அதாவது பாத்தினா பிரகாசிக்கிறது பிரகாசத்தை கொண்டதாக இருக்கும் விமானம் அடுத்தது ஷிகரேஷு மேல டாப் போர்ஷனுக்கு போற சிகரேஷு இந்திரநீலேஷு ஹேம கும்பைகி அதிஷ்ருதம் மேல சிகரத்துல நல்ல தங்கத்தினால ஆன கும்பங்களுடன் கூடினதாக இருக்கு அந்த கும்பத்துல வந்து எப்படி இருக்குன்னா அந்த சாரி சிகரமே அந்த மேல் போர்ஷன் டெரஸ் எல்லாம் வந்து இந்திரநீலக்கல்ல பண்ணப்பட்டது அதுக்கு மேல ஹேம கும்பத்தினால அலங்கரிக்கப்பட்டது சோ சிகரேஷு இந்திரநீலேஷு சிகரேஷு கல்லுனால செய்யப்பட்ட இந்திரநீல மயேஷு சிகரேஷு சிகரம்னா பிராசாத அக்ரபாகேஷு அஹ் அந்த பேலஸ் மாதிரி இருக்கு அதனுடைய மேல் பகுதிகளில் மேல் பகுதியானது இந்திரநீலக்கல்லு சஃபைர் அதனால செய்யப்பட்ட அந்த சிகரங்கள் அது அதில் ஹேமகும்பைகி அதிர்ஷ் தங்கத்தினாலான கும்பங்கள் வைக்கப்பட்டது வைக்கப்பட்ட விமானத்தை அஹ் ஆவிஷ்காரம் செய்தார் அடுத்தது சக்ஷுஷ்மத் பத்ம ராகக்ரைஹி ராகாக்ரேஹி வஜ்ர பித்திஷு நிர்மிதைஹி ஜுஷ்டம் விசித்திர விதானைஹி மகாரகைஹி ஹேம தோரணைஹி நிர்மிதைஹி அஹ் ஜுஷ்டம் எல்லாமே அந்த ஜுஷ்டம்ல வந்து முதல்ல அன்பைக்கணும் ஜுஷ்டம் கரைச்ச இதனுடன் கூடினதாக இருக்கும் அந்த அஹ் விமானம் சோ எதனோட கூட இருக்கு இப்போ சக்ஷ்மத் பத்மராக அக்ரைகி அங்க நீலக்கல்னால பண்ணிருக்குங்கறோம் இருக்குங்கிறோம் வஜ்ர பித்தி இருக்கு இங்க என்னன்னா வஜ்ரமயமான பித்தி எல்லாம் அவங்களுக்கு வந்து வஜ்ரத்தினால் பண்ணப்பட்டது வஜ்ரம்ங்கிறது வைரம் வைரத்தினாலான சுவர்களில் சக்ஷுஷ்மத் பத்மராக அக்ரைஹி நிர்மிதைஹி அதுல வந்து பொதிக்கப்பட்டிருக்கான் எதுன்னா பத்மராக கல்லு பொதிக்கப்பட்டிருக்கு அந்த வைர ஆஹ் இதுல சுவர்களில் சோ வஜ்ர பித்திஷு வைரத்தினாலான சுவர்களில் நிர்மிதைஹி பொதிக்கப்பட்ட சக்ஷுஷ்மத் பத்மராக அக்ரியைஹி அந்த சக்ஷுஷ்மத்துன அது வந்து பார்க்கறதுக்கு கண்களுடன் கூடினதாக இருக்கும் பத்மராக கல்லினால் அக்ரியைஹி அந்த பத்மராக கல்லினுடைய அக்ரியம் சிரேஷ்டம் ரொம்ப வசத்தியான பத்மராக கல்லு அதனால் பொதிக்கப்பட்ட வைரமயமான பித்தி சுவர்களினால் சக்ஷுஷ்மந்தா இவ அது வந்து அந்த அந்த பத்மராக கல்லு வந்து பாக்குறதுக்கு கண்கள் மாதிரி இருக்கான் அந்த இடத்துல அதனுடன் கூடினதாக இருக்கு இப்படி அஹ் அஹ் சுவர்களில் வைக்கப்பட்ட சிரேஷ்டமான பத்மராக கல் கற்களை உடையதாக இருக்கும் விமானம் அடுத்தது விசித்ரைகி விமானேகி மகாரகைஹி ஹேமதோரணைகி விசித்திரமான வைத்தானகி வைத்தானம்னா விதானம் மேல போடக்கூடிய விதானம்ங்கிறோம் இந்த அஸ்மானகிரின்போ அந்த அலங்காரம் பண்ணும் பொழுது அந்த மேல ஒரு துணியினால பண்ணப்பட்டது அது விசித்திர வர்ணங்களை கொண்டதான ஒரு அஹ் அந்த மேல போடுற அந்த ஒரு பட்டிக்கா மாதிரி ஒண்ணு போடுவோம் ஒரு பேனர் மாதிரி வச்சுக்கோங்கல அந்த பேனர் மாதிரி இருக்கக்கூடியது விசித்திரமான வர்ணங்களை கொண்டதாக இருக்கு மேலும் ஹேம தோரணங்கள் அங்கங்க தோரணம் கட்டிருக்கு அந்த தோரணங்கள் எல்லாமே தங்கமயமான தோரணங்கள் மகார்கைகி ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடிய தங்க தோரணங்களினால் ஜுஷ்டம் அலங்கரிக்கப்பட்டது அடுத்தது ஹம்ச பாராவதைஹி தத் தத்திர நிகூஜிதம் கிருத்திரிமான் மன்னியமானைகி சுவான் அதிருக்ய அதிருக்ய இது ஒரு வேடிக்கையான ஒரு இமேஜினேஷன் இங்க என்ன சொல்றாருன்னா அங்கங்க வந்து உங்களுக்கு இந்த பொம்மை எல்லாம் பண்ணிருக்கு எல்லாம் எப்படின்னா தங்கத்தினால அல்லது வேற ஒரு பொருள்னாலயோ ஏதோ எல்லாமே ரத்தனத்தினால தானே பண்ணிருக்கு நமக்கு இங்க அதனால அவர் வந்து அன்னபக்ஷியும் உங்களுக்கு வந்து அங்கங்க இந்த புறா அன்னபக்ஷி இவைகளினுடைய பொம்மைகள் பொம்மைகள்லாம் அங்கங்க பண்ணி வச்சிருக்காரு ஒரு மாட மாளிகைங்கும் பொழுது அங்க உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமும் இருக்கும் அந்தந்த அந்த டெரஸ்லயோ பால் பால்கனிலையோ அங்கங்க இந்த மாதிரி பொம்மைகள் எல்லாம் இருக்கிறத நிஜமான அன்ன பக்ஷியும் புறாவும் பார்த்துட்டு தான் தானோ தன்னுடைய இனமோ அப்படின்னு நினைச்சுண்டு அதை பார்த்து இது கூவர் அப்படி இருக்கு நிஜமா அங்க கிருத்திரிமான திருஷ்டுவா கிருத்திரிமான் சுவான் இது மன்னியமானைஹி கிருத்திரிமான்னா மேன்மேடு இந்த இடத்துல யோக சக்தியினால செய்யப்பட்டது ஆர்டிபிஷியல்னு அர்த்தம் சோ அந்த ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடிய அன்னபக்ஷி புறா எல்லாம் பார்த்துட்டு சுவான் மன்னியமானேகி தன்னை சேர்ந்தவைகள் என்று நினைத்து கொண்டு கிருத்திரி ஆர்டிபிஷியலா இருந்தா கூட ஹம்சாதீன் மன்யமானகி தன்னுடைய ஜாத்தியை சேர்ந்ததோ அப்படின்னு நினைச்சுட்டு தத்திர தத்திர ஆங்காங்கே அதிருகிய அதிருகிய ஏறி ஏறி ஒவ்வொரு மாளிகையிலயும் ஏறி ஏறி அங்கங்க இருக்கக்கூடிய இந்த பொம்மை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹம்ச பாராவத பாராவத கூட்டம் சமூகம்னு அர்த்தம் பாராவதம் புறா அன்னம் இவைகளினுடைய விராத்தேகி கூட்டங்களினால் தத்திர தத்திர ஆங்காங்கு நிகூஜிதம் சத்தமிடப்பட்டதான விமானம் சோ அங்க நிறைய இந்த அன்னபக்ஷி இப்ப அஹ் புறாவனுடைய பொம்மை இருக்கு அந்த கிருத்திமான் நபி அது ஆர்டிபிஷியலா இருந்தாலும் ஸ்வான் மன்னியமான தன்னை சேர்ந்தது ஆர் தன் ஜாத்தியை சேர்ந்ததுன்னு நினைச்சுண்டு அதிருகிய அதிருகிய மேல மேலே ஏறி அதை பார்த்து இவைகள் நிஜமாக இருக்கக்கூடிய அன்னபக்ஷியும் புறாக்களும் அதை பார்த்து கூவர்தான் இந்த இந்த சிக்னல் மாதிரி இல்லையா ஃப்ரெண்ட்லி சிக்னல் மாதிரி அது பண்ணி பாக்குறது அடுத்தது விஹாரஸ்தான விஸ்ராம சம்வேஷ பிராங்கண அஜிரைஹி விஸ்மாபனம் இவ யார் யாரு அவருக்கே விஸ்மயத்தை கொடுக்கற மாதிரி இருக்கா இவர் மாயாவி மாயாவின சுவஸ்ய மாயாவினா அப்படி விஸ்மாபனம் அப்படின்னா விஸ்மய ஜனகம் இவ தானே ஆச்சரியப்பட்டு இது என்னன்னா பகவான் வந்து தன்னுடைய மாயையினுடைய எல்லை தனக்கே தெரியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு ரெண்டாவது ஸ்கந்தத்துல நம்ம பார்த்தோம் யாருக்கு அவருடைய மாயையினுடைய எல்லையே அவருக்கு தெரியாதோ அப்பேற்பட்ட பகவான் சொல்லிட்டா இல்லையா அது மாதிரி இங்க வந்து இவர் கர்தமர் வந்து இந்த ஒரு விமானத்தை சிருஷ்டி பண்ணிட்டோம் மாயாவி அவர்தான் தன்னுடைய யோக சக்தியினால இது சிருஷ்டி பண்ணிருக்கார் அப்படி இருந்தா கூட அவருக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விமானம் விஸ்மாபனம் தனக்கே ஒரு விஸ்மயத்தை கொடுப்பது போல் இருக்கும் அந்த விமானத்தை ஆவிஷ்காரம் செய்தார் என்னென்னலாம் அங்க இருந்தது யதா உபஜோஷம் யதா உபஜோஷம்னா யதா சுகம் அஹ் அப்படின்னு அர்த்தம் உபஜோஷகா அனுபவிக்க தகுந்ததாக இருக்கக்கூடியது எவ்வாறெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு அந்த விதமான ஒரு ஒரு அமைப்புகளை கொண்டதாக இருக்கும் அந்த விமானம் என்னென்ன இருந்தது விஹார ஸ்தான ஆஹ் விஸ்ராம விஹாரஸ்தான விஸ்ராம சம்பேஷ பிராங்கண அஜிர இந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த இடத்துல தேசா விளையாடுவதற்கு உகந்ததாக ஒரு இடம் விஸ்ராம விஸ்ராமஹா சயன கிரகம் படுத்து படுக்கும் அறை அதுக்கப்புறம் சம்வேஷ சம்வேஷங்கிறச்சு உபபோக ஸ்தானம் அந்த பெண்ணுமானும் உறவு வைத்துக் கொள்வதற்காக ஒரு இடம் அதுக்கப்புறம் பிராங்கணம் பிராங்கணம் வாசல் திண்ணைங்கிறோமே அது பிராங்கணம் உங்களுக்கு அதை தாண்டி இருக்கக்கூடிய வெளிப்புறம் பிராகாரம் இருக்கு அது அஜிரா சோ பிராங்கணம்ங்கிறது வீட்டை தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் பட் இட் இஸ் ஸ்டில் பார்ட் ஆஃப் ஹவுஸ் ஏன்னா உங்களுக்கு அங்க வந்து ஒரு ரூஃப் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்தம்பங்கள் இருக்கும் அது இந்த திண்ண அதை தாண்டி வெளி புறம் இருக்கே எங்க உங்களுக்கு மேல ரூஃப் இருக்காதோ அதற்கு அஜீரன்னு பேரு இங்க கிளீனா போட்டிருக்க பிராங்கணம் கிரகாத்து பகிஹி அஜிரம் பிராகாராது பகிஹிங்கிற அந்த வீட்டை சுத்தி ஒரு பிராகாரம் மாதிரி சில வீடுகள்ல இருக்கலாம் அந்த கேரளா ஸ்டைல்ல இருந்ததுன்னா எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு வந்து வெளியில ஒரு ஒரு முத்தம் இந்த சாரி தின்ன மாதிரி இருக்கும் ஒரு ஸ்தம்பம் போட்டு இல்லையா ஆமா ஓகே அது

சோ விஹாரஸ்தான ஸ்தான விஸ்ராம சம்பேஷ பிராங்கண அஜிரைகி யதோபஜோஷம் யதோபஜோஷம் அவரவருக்கு எவ்வாறு சுகம் ஏற்பட வேண்டுமோ அது போல் நிர்மிதம் செய்யப்பட்டதாக ரச்சிதைஹி இருக்கும் அது வந்து தனக்கே ஒரு விஸ்மயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது அப்பேற்பட்ட விமானத்தை அவர் ஆவிஷ்காரம் செய்தார் சோ விஸ் யதோபஜோஷம் ரச்சிதைஹி விஸ்மாபனமிவ இவ ஈத்ரு கிரகம் தத் பசியந்தீம் நாதிப்பிரீத்தேனச்சேதா சர்வபூத ஆசயாபிஜா ஒரு செழிப்போட அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய அந்த விமானம் அந்த வீடு ஈத்கு கிரகம் தத் பசியம் அதை பார்க்கக்கூடிய அந்த தேவகூதிக்கு அவளுடைய மனசு அவ்வளவா சந்தோஷப்படலையா எதற்குன்னா ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா அந்த வீட்டுக்கு உகந்ததாக தன்னுடைய ஒரு சரீர அமைப்பு இல்லைன்னுட்டு அவளுக்கு மனசுல இருக்கலாம் அத வந்து அவர் அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ குடுக்குற சோ மலின தேகத்வாது பரிசாரிகா அபாவாதுச்ச மலின தேகத்வாது ரொம்ப உடம்பு கொஞ்சம் அஹ் இதுவா அழுக்கா இருக்கிறதுனாலயும் இப்போ அண்ட் அந்த கரிசி தாங்கி ரொம்ப அவர் வேலை அவ வேலை செஞ்சு செஞ்சு அது வந்து தன்னுடைய சரீரம் ரொம்பவும் ஒரு மெலிஞ்சு போய் ஒரு மாதிரி இருந்ததுனால பரிசாரிக்கா அபாவாத்து அவளுக்கு சுத்தி காரியம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டை திருப்பி நம்மளே வந்து பெருக்கி தொடக்கணும்னா யோசிச்சு பாருக்கோ என்ன ஒரு கஷ்டமா இருக்கும் அவளுக்குன்னுட்டு அதுதான் பரிசாரிக்கா அபாவாத்துங்கிற கூட ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லையேங்கிற ஒரு கவலை வேற அவளுக்கு மனசுல அதனால நாதி பிரீத்தேத்தான் அவளுடைய மனசுல ரொம்ப பிரீத்தி இல்லையா ரொம்ப பிரீத்தி இல்லாத ஒரு மனதைக் கொண்டவளாக அவள் தத் ஈத்ருக்கு கிருஹம் பஷ்யந்தியும் அந்த இப்பேர்பட்ட வீட்டை பஷ்யந்தியும் பார்த்துக் கொண்டிருக்கும் அவளை பார்த்து கர்தமகா பிராவோச்சது கர்தமர் சுவயம் பிராவோச்சது தானே சொன்னார் அவ வாய் எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க மாட்டுக்கு பண்ணிட்டீங்க நான் வந்து எனக்கு வந்து வேலைக்காரையும் இல்லை அப்படி எல்லாம் அவ வந்து வாயெடுத்து ஒண்ணுமே சொல்லலைங்கிற அவர் சொல்றதுக்கு முன்னாடி இவருக்கு ஒவ்வொரு பூதராசியினுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்து தெரிஞ்சுக்கிறவர் தன் மனைவினுடைய மனசுல என்ன இருக்குன்னு புரியாதான் என்ன அதனால சர்வ பூத ஆசைய அபிக்யகா சகலவிதமான பூதராசிகளினுடைய ஆசைய மனதில் இருக்கும் எண்ணங்கள் ஓட்டங்கள் அதில் அபிஜ்யா அதை நன்கு அறிந்தவராக இருக்கும் கர்தமர் ஸ்வயம் பிராவோச்சது அப்படின்னு விதவுட் ஹர் ப்ராம்பிங்னு அர்த்தம் இங்க அவ எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாத இவர் புரிஞ்சுண்டு அவளுடைய பாவத்தை புரிஞ்சுண்டு இவர் பேசுறார் நாதி நாதி நிமஜ்ய அஸ்மின் பிராவோச்சர் அஸ்மி விமானம் ஆருஹ இது ஆருக இதுல தீர்த்தம் ஆசிஷாம் யாபகம் திருணாம் ஹே பீரு பீருன்னு பயந்தவள்ன்னா நிஜமாவே அப்படியே கவர்ட் அந்த மாதிரி ஒரு அதாவது யுத்தத்துக்கு போக முடியாத ஒரு கோழை அந்த அர்த்தம் இல்லை இந்த இடத்துல சுவாவமாக ஒரு ஒரு அச்சத்தோட இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுக்காக பீருங்கிற சோ பீரு ஹே பீரு பெண்ணே அதை ஜென்ரலா இன்ஜென்ரல் பெண்ணுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு பல காவியங்கள்ல உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்துல ஒரு பெண்ணை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு பீரு இதம் ஹிரதே அஸ்மின் நிமஜ்ய அஸ்மின் ஹிரதே இந்த குளத்தில் நிமஜ்ய முழுகி விட்டு அதாவது ஸ்நானம் செய்து விட்டு அஸ்மின் ஹிரதேங்கிறச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த பிந்து சரஸ்ன்னு முன்னாடி சொன்னோமே அது வந்து பகவானால கிரியேட் பண்ணப்பட்டதுதானே கர்தமர் பார்த்து ஆனந்த கண்ணீர் பிந்துக்கள் வடிஞ்சு அது வந்து அங்க ஒரு குளமாக மாறின ஒரு பிந்து சரஸ் அந்த சரஸ்ல நீ வந்து ஸ்நானம் செய் நிமஜ்ஜிய அதில் முழுகி விட்டு இதம் விமானம் ஆருக இந்த விமானத்தில் ஏறு ஆறுகன அதிருக அதிரோக ஏரிக்கோ ஏன்னா இந்த எதுக்காக இந்த குளம் அப்படின்னு கேட்கும் பொழுது அதை நினைவுபடுத்துறார் அந்த குளத்தினுடைய மகிமைய அடுத்த லைன்ல இதம் சுக்லகிருத்தம் தீர்த்தம் நிறாம் ஆசிஷாம் யாபகம் இது வந்து இந்த தீர்த்தம்ங்கிறது இருக்கே இது ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு ஸ்தலம் அது சுக்ல கிருதம் சுக்லேன விஷ்ணுனா கிருதம் ஆனந்த பிந்து நிபாத்தனை கிருதம் அவருடைய ஆனந்தாஸ்ருவனால செய்யப்பட்ட இந்த பிந்து சரஸ் இருக்கே இது ஆகையினால யாபகம் யாபகம்ரிணாம் மனுஷியர்களை ஆசிசாம் தன்னுடைய விருப்பத்தை அடைவிப்பதாக இருக்கும் யாபகம் அப்படின்னா பிராபகம் மனுஷியர்கள்லாம் இதுல வந்து குளிச்சு எழுந்தான்னா அவர்களுக்கு மனசுல என்னென்னலாம் விருப்பம் உண்டோ அவைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு குளமாக இது அமையும் ஆகையினால நீ இங்க வந்து குளிச்சு எழுந்தன்னா உன்னுடைய மனசுல இருக்கிற கோரிக்கை எல்லாம் தீர்ந்துடும்ங்கிற அதை வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யுவர் ஃபீலிங் இட் வில் பி சால்வ்ட் அப்படின்னு சொல்றார் கருதவர் சோ நிமஜ்ஜி அஸ்மின் ஹிரதே ஹே பீரு அஸ்மின் ஹிரதே இந்த குளத்தில் நிமஜ்ஜிய ஸ்நானம் செய்து இதம் விமானம் இந்த விமானத்தில் ஏறு அதி ஆரோக இதம் தீர்த்தம் இந்த தீர்த்தமானது சுக்ல கிருதம் மகாவிஷ்ணுவனால் தன்னுடைய ஆனந்த கண்ணீர்னால உற்பத்தி செய்யப்பட்டதான ஒரு தீர்த்தம் குளம் மனிதர்களின் ஆசிஷாம் அப்படின்னா மனோரதங்கள் என்னென்னலாம் உண்டோ அவைகளை யாபகம் அவைகளிடத்தில் கொண்டு போய் அஹ் சேர்த்துடும் மனுஷர்களை அதாவது கொடுக்கும் நிமஜ்யாஸ்மின் ஹிரதே பீரு விமானம் இதம் ஆறுக இதம் சுக்லகிருத்தம் தீர்த்தம் ஆசிஷாம் யாபகம் நிறாம் சாதத் பகர்த்து சமாதாய வச்ச வலயா சரஜம் பிப்ரதி வாசோ வேணீபூதாம் அங்கம் ச மலபங்கேன சஞ்சன்னம் சபலஸ்தனம் ஆவிவேஷ சரஸ்வத்தியாக சரஹ சிவஜலாசயம் அந்த சரஸ்வதி நதிக்கரையில நதி அஹ் ஓடக்கூடிய நதி ரெம்ப கூடிய அந்த ஒரு குளம் இருக்கே அந்த சரஹா அது ஜல ஆசயம் ஆசையங்கரிச்சே மனதுல இருக்கக்கூடிய ஓட்டம்னு சொன்னேன் முன்னாடி இந்த இடத்துல ஆசையான இருப்பிடம்னு அர்த்தம் ரெபாசிட்ரினு அர்த்தம் நிதி சோ ஜல ஜலத்தினுடைய ஒரு இருப்பிடமாக இருக்கு சிவ ஜலன்னா நல்ல ஒரு புண்ணியமான ஜலத்தினுடைய ஒரு இருப்பிடமாக இருக்கும் இந்த இந்த சரசுக்குள் அவள் நுழைந்தாள் சோ சா தன்னுடைய கணவனுடைய சமாதாய நன்கு கேட்டுவிட்டு குவலையே அப்படியே நல்ல ஒரு நீலோத்பலம் போல கண்கள் ஆம்பல் புஷ்பங்கள் போல தன்னுடைய கண்கள் இருந்தது அழகான கண்களை உடையவள் ஆஹ் சரஜம் வாசகா பிப்ரதி சரஜம் புழுதியோட இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய வஸ்திரங்கள் அந்த வஸ்திரத்தை அவ வந்து கட்டின் இருக்கா வேணி பூதான் மூர்தஜானு பிப்ரதி வேணி பூதான் வேணின்னு தலையில வந்து பெரிய உங்களுக்கு வந்து இந்த பிரைடல் மேக்கப் மாதிரி எல்லாம் ஒண்ணும் பண்ணிக்கல அவ வெறுமன தலை அப்படியே வேணின்னா இப்ப இது போட்டு இருக்கா அவ்வளவுதான் பின்னல் அந்த பின்னல் மாதிரி கட்டின் இருக்கக்கூடிய தன்னுடைய மூர்தஜாகா கேசங்கள் அந்த கேசங்களையும் மல பங்கேன சஞ்சன்னம் சபலஸ்தனம் இவைகளை தரித்து கொண்டிருப்பவள்னு அர்த்தம் மல பங்கேன சஞ்சன்னம் மல அழுக்குனால அப்படியே நல்ல ஷேருனால பூசிருக்கு அங்கங்க ஏன்னா அந்த காட்டு பிரதேசத்துல அவ இத்தனை நாள் வரைக்கும் தர்மத்துக்கு உகந்ததான தான் பண்ணிட்டு இருந்திருக்கா அதனால அவளுடைய உடம்புல அங்கங்க ஒரே சேரா இருக்கு அதுக்கப்புறம் சபலஸ்தனம் அவளுடைய மார்பகங்கள் ரொம்ப மெலிந்ததாக இருக்கக்கூடிய மார்பகங்கள் இதை கொண்டதான அங்கங்கள் இவைகளை தாங்குபவளாக இருக்கும் சா அவளுக்கு அட்ஜெக்டிவ் எப்படி இத்தனை நேரம் இருந்தா ஏன்னா அந்த சரஸ்க்குள்ள முழுகி எழுந்து கரைச்சு அவ எப்படி மாற போறாங்கிறத டிஸ்கிரைப் பண்ண போற சோ தத் வர்த்தக வச்சகா சமா சமாதாய தன்னுடைய கணவனுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு சிவ ஜலாசயம் சரஸ்வதியாக சரஹா ஆவிவேஷ நல்ல புண்ணியமான ஜல மங்களகரமான ஜலம் உடையதான அந்த சரஸ்வதியினுடைய பிந்து சரசில் அவள் நுழைந்தாள் ஆவிவேஷ நுழைந்தாள் சோ குவலையே அஹ் நீலோத்பல புஷ்பங்களைப் போல் ஈக்ஷண கண்களை உடையவளானவள் அஹ் சரஜம் புழுதியான வாசகம் புழுதியோட வஸ்திரம் வேணி பூதான் மூர்தஜான் வெறும் அப்படியே அவசர பின்னல் பின்னின் இருக்கக்கூடிய மூர்தஜ அப்படின்னா முடி கேசம் கேசங்களை கேசங்களையும் அதுக்கப்புறம் சபலஸ்தனம் அங்கம் மல பங்கேன சஞ்சன்னம் அங்கம் பிப்ரதி இந்த மாதிரி ரொம்ப ஒரு அழுக்காவும் மெலிந்து இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தை உடையவளாக இருந்து கொண்டு ஆனா அந்த வார்த்தையை கேட்டு அதை உள்வாங்கி சரின்னுட்டு அதை ஏத்துக்கொண்டு இவ அந்த பிந்து சரசுக்குள்ள நுழையரா நினைச்ச அந்த ரெண்டு விஷயங்கள் அவளுக்கு வந்து இப்ப பூர்த்தி ஆக போறது இதுல இத வந்து அடுத்த செஷன்ல பார்ப்போம் வாகீஷா எஸ் சேவதனே லக்ஷ்மி நமஸ்காரம் அடுத்த வாரம் கிளாஸ் கிடையாது நான் மெசேஜ் போட்டுடுறேன் குரூப்பில் சரி தேங்க்